ஜூன் 6ஆம் தேதி இந்தியாவும் ஜிம்பாபேவும் மோதின முதல் T20 போட்டியில முதல்ல ஆன ஜிம்பாபே அணி 20 ஓவர்கள் முடிவுல 9 விக்கெட்களை இழந்து 115 ரன்களை சேர்த்திருந்தாங்க. இதை சேஸ் பண்ண இந்திய அணி 19.5 ஓவர்கள்ல வெறும் 102 ரன்களை எடுத்ததுனால ஜிம்பாபே இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. சோ இந்த போட்டி முடிஞ்சதும் பேசின இந்திய அணியோட கேப்டனான சுப்மன் கில் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க நல்லா தான் போலிங் செஞ்சோம் நினைக்கிறேன், ஆனா ஃபீல்டிங்ல நாங்க செஞ்ச தவறுகள் தான் எங்களுக்கு பின்னடைவு கொடுத்தது. எங்களோட தரத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபீல்டிங்ல ஈடுபடல. இது மட்டும் இல்லாம களத்துல போதுமான நேரத்தை எடுத்துக்கிட்டு பேட்ஸ்மென்கள் ரன்களை சேர்க்கலாம்னு பேசிட்டு இருந்தோம், ஆனா அதை நாங்க சரியா செய்ய முடியல. இன்னிங்ஸ் பாதிலேயே நாங்க 5 முக்கியமான விக்கெட்களை இழந்துட்டோம். ஒருவேளை நான் கடைசி வரைக்கும் பேட்டிங் செய்ய முடிஞ்சிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். நான் அவுட் ஆனதை நினைச்சு பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. இந்த தோல்வியை நான் நினைச்ச மாதிரி அமையல. குறிப்பா 115 ரன்களை சேசிங் செய்யும் போது நம்பிக்கையோட தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா அந்த டார்கெட்டை விரட்டும் போது 10வது பேட்ஸ்மேன் களத்துல இறங்கினார்னா கண்டிப்பா எங்கேயோ தவறு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம் சுப்மன் கில் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு.